அன்பான மாணவர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பானவர்களே, தமிழ் பாடத்தில் இரண்டு பாடப்புத்தகங்கள் நமக்கு இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். ஒன்று கேரள பாடநூல் தமிழ் ஏற்றி, மற்றொன்று அடிப்படை பாடநூல் தமிழ் பீட்டி என்கிற இரண்டு புத்தகங்கள் நமக்கு இருக்கின்றது. நாம் தற்போது படிக்க இருப்பது அடிப்படை பாடநூல் தமிழ் பீட்டி என்கிற புத்தகத்திலிருந்து தான் நாம் என்ன செய்ய போகிறோம், படிக்க போகின்றோம். அதனால் நீங்கள் உங்களுடைய தமிழ் பீட்டி புத்தகத்தையும் நோட்டு புத்தகத்தையும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அன்பு குழந்தைகளே, தமிழ் பீட்டி பாட புத்தகத்தில் நாம் மனதிற்கு இனிமையான, நீங்கள் அனைவரும் மிகவும் விரும்பக்கூடிய பல்வேறு செய்திகளும் படங்களும் பாடங்களும் பாடல்களும் அமைந்துள்ளது. சிறிய கதைகள் மற்றும் நாம் படிக்கக்கூடிய, நாம் பார்த்து ரசித்த பல்வேறு செய்திகள், விடுகதைகள், பழமொழிகள், நாட்டுப்புற பாடல்கள், சிந்தனையை தூண்டக்கூடிய செய்திகள் போன்றவை நாம் அடிப்படை பாடநூலில் நாம் படிக்க இருக்கின்றோம். தற்போது நாம் ஒரு வீடியோ காட்சியை இங்கு காண்போம். வீடியோ பார்த்தீங்களா? இந்த காணொளி எதை பற்றியது? இந்த காணொளி கிராமங்களை பற்றியது. நம்முடைய கிராமங்கள் மிகவும் அழகாக இருக்கக்கூடிய கிராமங்களை பற்றிய ஒரு காட்சியை தான் நாம் என்ன செய்தோம், இந்த வீடியோ காட்சியில் நாம் பார்த்தோம். இதில் என்னெல்லாம் பார்த்தீங்க நீங்க சொல்லுங்க பாப்போம். என்னெல்லாம் பார்த்தீங்க வீடியோ காட்சியில? நம்ம பார்த்தது பச்சை பசேல் என்று இருக்கக்கூடிய பல்வேறு வயல்வெளிகள் அல்லது தென்னை மர தோட்டங்கள், பல்வேறு காரியங்களை நீங்க என்ன செஞ்சீங்க பார்த்தீங்க. இந்த கிராமம் வந்து எப்போதும் மிகவும் அழகாகவும் மனதை கவரக்கூடிய குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய கிராமங்கள். கிராமங்கள் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எழுதே மிகப்பெரிய சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு இடம். அங்கு எல்லோரும் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு ஒற்றுமையின் இருப்பிடமாக நாம் எதை பார்க்கிறோம், கிராமங்களை நாம் பார்க்கின்றோம். அன்பு குழந்தைகளே, கிராமங்கள் நாட்டின் உயிர் மூச்சு என்று மகாத்மா காந்தி அவர்கள் கூறுகிறார். உங்களுடைய பாடப்புத்தகத்தின் முதல் பாடமான ஒரே ஒரு ஊரிலே என்ற தலைப்பில் அமைந்துள்ள பாடப்பகுதியை தான் நாம் இன்று படிக்க இருக்கின்றோம். பாருங்க, உங்களுடைய பாடப்புத்தகத்தை எழுத பார்ப்போம். அதனுடைய முதல் பக்கத்தில் என்ன இருக்கிறது? முதல் பக்கத்தில் என்ன இருக்கு? அழகான ஒரு கிராமத்தை கூடிய கிராமத்தின் காட்சி உங்களுடைய பாடப்புத்தகத்தில் இருக்கிறது. இருக்குதா? அதுல என்ன இருக்கு? நாட்டின் உயிர் நாடி கிராமங்கள் என்ற ஒரு செய்தியும் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆம் அன்பான மாணவர்களே, ஒரு நாட்டின் முதுகெலும்பு அல்லது உயிர் நாடி எது என்று கேட்டால் கிராமங்கள். கிராமங்கள் தான் நம்முடைய நாட்டின் பண்பாட்டு கலாச்சார விஷயங்களை மக்களுக்கு எடுத்து எம்புதில் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல்வேறு நற்செயல்களை கிராமத்தில் உள்ள மக்கள் பல்வேறு செய்திகள் வழியாகவும் பழக்க வழக்கங்கள் வழியாகவும் நம்மிடையே எடுத்துக் கூறுகிறார்கள். கிராமத்து மக்கள் பொதுவாகவே மிகவும் அறிவாளிகளாகவும் புதிய சிந்தனை உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். அவர்களுடைய பேச்சில் எப்போதும் ஒரு நம்பிக்கை இருக்கும், நமக்கு ஒரு செய்தி இருக்கும். இந்த முதல் பாடத்தில் நாம் படிக்க இருப்பது அதைத்தான். கிராமங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு செய்திகளையும் பல்வேறு காரியங்களையும் நாம் இந்த முதல் பாடத்தில் படிக்க இருக்கின்றோம். உங்களுக்கு கதைகள் பிடிக்குமா? கதைகள் பிடிக்குமா? கதைகள் உங்களுக்கு பிடிக்க உடனே உள்ள ஒரு காரியம் என்னது?
கதை கேட்கிறது. அப்படிதானே, நம்ம வீட்டுல தாத்தாவோ பாட்டியோ அப்பா அம்மா பெரியவங்க இருக்காங்கன்னு அவங்க நினைச்சுவாங்க, நமக்கு நல்ல நல்ல கதைகள் சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படிப்பட்ட கதைகள்லாம் தெரியும், என்னென்ன கதைகள் இருக்குன்னு சொல்லுங்க பாப்பா. நீங்க கேட்ட கதைகள் எதெல்லாம் இருக்குன்னு சொல்லுங்க பாப்பா. என்ன கதைகள் இருக்கு, விலங்குகளை பற்றியுள்ள உயிரினங்களை பற்றியுள்ள கதைகள். அப்படிதானே, ஒரு காட்டுக்கு ஒரு ராஜா இருந்தாரு, அப்படிப்பட்ட கதைகள்லாம் நினைச்சிருக்கோம் கேட்டிருக்கோம். வேற என்ன கேட்டிருக்கீங்க, சிரிப்பு கதைகள். அப்படிதானே, சின்ன சின்ன சிரிப்பு சொல்லக்கூடிய கதைகள் கேட்டிருக்கீங்க. வேற என்னது, தெய்வங்களை பற்றியுள்ள கதைகள். அப்படிதான, புராண கதைகள், புராணத்தில் இருக்கக்கூடிய கதைகள் நம்ம எழுதியிருக்கோம் கேட்டிருக்கோம். வேற என்னது, துப்பறியக்கூடிய கதைகள். அதாவது யாராவது ஏதாவது செய்திருப்பாங்க, களவோ ஏதாவது செய்திருப்பாங்க, அதை போய் கண்டுபிடிக்கிற மாதிரி உள்ள கதைகளை நீங்க எழுதிருக்கீங்க, நீங்க படிச்சிருக்கீங்க. வேற படிச்சிருக்கீங்க, மன்னர்கள் கதைகள். அப்படிதானே, மன்னர்கள் கதைகள் வந்து ஒரு ராஜா இருப்பாரு, அவங்க இருப்பாங்க. நம்ம சாதாரண ஒரு கதை சொல்ல மாதிரி, ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு அப்படின்னு சொல்லி யாரும் சொன்னாலும் நினைச்சுவாங்க, தொடர்ந்து நினைச்சுவாங்க, ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருக்காரு அப்படின்னு சொல்லி தொடங்கக்கூடிய நிறைய கதைகள் நமக்கு என்ன செய்யும் தெரியும் உங்களுக்கு. வேற என்ன படிச்சிருக்கீங்க நீங்க, திகில் கதைகள் படிச்சிருக்கீங்க. அப்படிதானே, திகில் கதைகள் அப்படிப்பட்ட கதைய நிறைய படிச்சிருக்கீங்க. நம்முடைய முதல் பாடத்தில் நீங்க சொன்ன மாதிரி சொன்ன கதைகள்ல இருந்து மன்னர்கள் கதையை பேசிய போறோம் இந்த பாடத்தில் படிக்க போகின்றோம். நம்முடைய ஒரே ஒரு ஊரிலே என்ற தலைப்பில் அமைந்துடைய முதல் பாடத்தில் இப்பொழுது புரிகிறதா என்ற தலைப்பில் உள்ள பாடப்பகுதியை நாம் படிக்க இருக்கின்றோம். மன்னர்கள் கதைகள், மன்னர்கள் கதைகள் அப்படிங்கக்கூடிய விஷயத்துல உங்களுக்கு எந்தெந்த மன்னர்களை பத்தி உள்ள கதைகள் நீங்க பாத்திருக்கீங்க தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஏதாவது மன்னர்கள் சொல்லி பார்ப்போம். மிகவும் பிரபலமான ஒரு கதை என்னதாகும், அக்பர் பீர்பால். அக்பர் மன்னருடைய அரசவையில் இருக்கக்கூடிய பீர்பாலும் அக்பரும் சேர்ந்துள்ள கதைகளை பத்தி நீங்க நிறைய படிச்சிருக்க, மிகவும் புத்திசாலித்தனமான இருக்கக்கூடிய கதைகள், நம்ம சிந்தனையை தூண்டக்கூடிய கதைகள். தென்னாலிராமன் கதைகள், வேற மரியாதைராமன் கதைகள், இப்படி பல கதைகள் நீங்க எடுத்திருக்கீங்க படிச்சிருக்கீங்க. இந்த கதைகள் எல்லாமே மன்னரோடு இணைந்துள்ள கதைகள், மன்னரும் இருப்பார் அந்த கதைகள் எல்லாம், மன்னர் நினைச்சுவாரு, சில கதாபாத்திரங்களாக வருவார். இப்படிப்பட்ட பல கதைகள் நீங்க எழுதிருக்கீங்க படிச்சிருக்கீங்க. நம்ம இன்னைக்கு இதே மாதிரி ஒரு மன்னருடைய கதையை தான் ஒரே ஒரு ஊரிலே என்ற தலைப்பில் இப்பொழுது புரிகிறதா என்ற ஒரு கதையை நாம் படிக்க இருக்கிறோம். படிக்கும் போது நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம், இந்த கதையை நன்றாக வாசிக்க வேண்டும். அப்போ நம்ம வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிப்பதற்காக, மேன்மைப்படுத்துவதற்காக நம்முடைய இந்த கதைகள் நமக்கு உதவும். கதையை படிக்கும் போது நமக்கு அதை ஆழமாக கருத்தூண்டி வாசிப்பதற்கு நம்மளால் முடியும். அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது, கதைகளை படிக்கும் போது அந்த கருத்தை மனதில் கொண்டு மிகவும் தெளிவாக நன்றாக படிக்க வேண்டும். இப்போது நீங்கள் செய்ய வேண்டியதும் அதுதான். இந்த கதையை நீங்கள் என்ன செய்ய போறீங்க, இப்போ நான் வாசிக்கிறேன், நீங்க என்ன செய்ய வேண்டும், அதை மிகவும் கவனமாக என்னோடு சேர்ந்து நீங்களும் தெளிவாக வாசிக்க வேண்டும். வாசிப்பா, எல்லாம் தயாரா இருக்கீங்களா? சரி, எடுக்க போவோம், புக் எடுத்துக்கோங்க. இப்பொழுது புரிகிறதா, அரண்மனை காவலன் ஒருவனுக்கு திடீரென்று ஒரு நாள் சந்தேகம் வந்துவிட்டது. அவன் தன்னுடைய அரசரிடம் போய், மகாராஜா, தங்களுடைய ராஜ்யத்தில் எல்லாம் சரிதான், ஆனால் உங்கள் அரண்மனையில் வேலை பார்க்கும் எனக்கு மாத்திரம் மாதம் 60 ரூபாய் சம்பளம் கொடுக்கிறீர்கள், அமைச்சருக்கோ மாதம் 1000 ரூபாய் சம்பளம் கொடுக்கிறீர்கள். எல்லா குடிமக்களையும் சமமாக நடத்தும் நீங்கள் சம்பள விஷயத்தில் மாத்திரம் ஏன் வித்தியாசம் காட்டுகிறீர்கள் என்று கேட்டார். மகாராஜாவுக்கு கோபம் வந்துவிட்டது. ஆனாலும் அவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க நினைத்தான். அப்படியா, பேஷ், சரியான கேள்வி, உனக்கு இதை பற்றி சரியாக சொல்கிறேன். முதலில் நீ ஒரு காரியம் செய்ய வேண்டும். அதோ பார், அங்கே ஒரு வண்டி போகிறதல்லவா, அதில் என்ன போகிறது என்று விசாரித்து விட்டு வா என்றார். காவலன் ஓடினான். கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்து, மகாராஜா, நெல் பாரம் வைத்து போகிறது என்று சொன்னான். அப்படியா, எங்கே போகிறது என்று கேட்டார் ராஜா. ஐயோ, அதை கேட்க மறந்து விட்டேனே என்று மீண்டும் ஓடினான். திரும்பி வந்து,
மகாராஜா அது பிரம்மதேசம் போகிறதாம் என்றான். அப்படியா, எங்கிருந்து போகிறதாம்? அடடா, அதை கேட்க மறந்துட்டேனே என்று மறுபடியும் ஓடினான். திரும்பி வந்து, மகாராஜா அது ரங்க சமுத்திரத்திலிருந்து பிரம்மதேசம் போகிறதாம் என்று சொன்னான். அப்படியா, அது என்ன நெல்? அதை கேட்க மறந்துவிட்டேனே என்று மறுபடியும் ஓட ஆரம்பிக்கும் போது அங்கே தற்செயலாய் மந்திரி வந்து சேர்ந்தார். மகாராஜா காவலனை உட்கார சொல்லிவிட்டு அமைச்சரிடம், இந்த பக்கமாக ஒரு பார வண்டி கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் போனது, அது எங்கே போகிறது என்று பார்த்துவிட்டு வாரும் என்று சொன்னார். அமைச்சர் நிதானமாக புறப்பட்டு போய் சிறிது நேரம் கழித்து வந்து, மகாராஜா அந்த வண்டி ரங்க சமுத்திரத்திலிருந்து பிரம்மதேசம் போகிறது. நெல் பாரம் யானை கொம்பன் நெல். கோட்டை விலை 7.5 ரூபாய். மழை காரணமாக பாதைகள் சரியில்லாததால் வண்டி இந்த வழியாக போகிறது. வண்டி ஓட்டிக்கொண்டு போகிறவனின் பெயர் வெள்ளையத்தேவன், தலவாய்த்தேவனின் மகன். சொந்த ஊரே ரங்கசமுத்திரம் தானா? வயது 25 இருக்கும். இப்படி பல விஷயங்களை சொல்லிக்கொண்டே போய் கடைசியாக கவனித்ததில் அவரிடம் வித்தியாசமாக ஒன்றும் தோன்றவில்லை எனக்கு. மேற்கொண்டு தங்கள் உத்தரவுக்கு காத்திருக்கிறேன் என்றார் அமைச்சர். காவலனுக்கு ஒரே ஆச்சரியமாய் போய்விட்டது. மந்திரி போன பின் மகாராஜாவிடம் அவன் சொன்னான், மகாராஜா நம்முடைய அமைச்சர் எவ்வளவு கெட்டிக்காரராக இருக்கிறான் என்று தன்னுடைய ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சியையும் வெளியிட்டான். இப்பொழுது புரிகிறதா உனக்கும் அமைச்சருக்கும் உள்ள சம்பள வித்தியாசம் என்று கேட்டான் ராஜா. ஹீ ஹீ என்று சிரித்து சரிதான் என்ற பாவனையில் தலையாட்டினான் அரண்மனை காவலன். அதுக்குற கதைகள். அன்பு குழந்தைகளே, கதை எப்படி இருக்கு? மிகவும் சுவாரஸ்யமாக நம்மை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு கதை. கதையை கவனமாக வாசித்தீங்களா நீங்க? கதை பிடிச்சிருக்கா உங்களுக்கு? இந்த கதையிலிருந்து நம்ம நிறைய ஒரு நம்ம சிந்தனையை தூண்டக்கூடிய பல்வேறு செய்திகள் நமக்கு இருக்கின்றது. அவ்வளவு காவல்காரனுக்கு என்னாச்சு? நல்ல காலிலிருந்து சாயங்காலம் வர நின்றுகிட்டே இருக்கணும், வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவனுக்கு இருக்கும்போது அவனுக்கு ஒரு நாள் ஒரு சந்தேகம் வந்துருச்சு. எப்படி வந்துருச்சு? நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், நமக்கு என்ன கிடைக்கிறது இல்ல? சம்பளம் 60 ரூபாய் தான் கொடுக்குறாரு. எத்தனை ரூபா கொடுக்குறாங்க? 60 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. ஆனா அமைச்சர் எப்பமாவது வருவாரு, ஏதாவது வேலை செய்வாரு, ஆனா என்னது அவருக்கு மட்டும் சம்பளம் கூடுதல். இந்த மன்னர் வந்து சாதாரணமா என்னது பல்வேறு செயல்களை நல்லா மக்களுக்கு செய்துக்கிட்டு இருக்கக்கூடிய மன்னர், இந்த சம்பள விஷயத்துல மட்டும் ஏன் ஒரு இப்படி ஒரு வேறுபாடு காணிக்கிறான்னு சொல்லி இவருக்கு ரொம்ப நாளே ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அதை மன்னர் வரும்போது எழுதிட்டாரு, மன்னர்கிட்ட கேட்டாரு. அப்ப மன்னரு சாதாரணமா மன்னருக்கு உடனே கோபம் வந்துருச்சு, என்னடா இவன் இப்படி கேள்வி கேட்கறான்னு கோபம் வந்துச்சு. ஆனா அது அவனுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்று நினைத்து நினைச்சாரு மன்னர். அவனிடம் அந்த வழியா போன ஒரு வண்டியை காணிச்சு, இந்த வண்டியில என்ன இருக்குன்னு பாரு. அப்போ அவன் ஒரு காரியம் கேட்டுட்டு நினைச்சுவாரு, வேறொரு காரியம் கேட்க சொல்லுவாரு. கேட்ட உடனே அந்த கேட்டு அதை கேட்கற வேண்டி மறுபடியும் நினைச்சுவான் போவான். காவல்காரனும் அரசரும் இப்படி இந்த காரியங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த வழியாக தற்செயலாக யார் வரா? நம்முடைய அமைச்சர் வர. அமைச்சர் வந்த உடனே மன்னர் சொல்றாரு, காவல்காரன் நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் என்ன சொல்றாரு, இந்த வழியா கொஞ்சம் முன்னால நினைச்சு ஒரு பாறை வண்டி போச்சு. பாறை வண்டி என்னது? பொருட்களோடு போன வண்டி இந்த வழி போச்சு, அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க நினைச்சு ஒரு கேள்வி மட்டும் தான் நினைச்சாரு. கேட்டாரு, இதெல்லாம் கிடையாது. ரொம்ப நிதானமாக அவர் நினைச்சாரு. பிறப்பட்டு போய் கொஞ்சம் கழிச்சோன்னு நினைச்சாரு. திரும்பி வரா. திரும்பி வந்த உடனே அவர் கொஞ்சம் காரியங்கள் சொல்றாரு. எப்படி இதுக்கு முன்னால வாயில் காவல்காரன் கேட்ட காரியங்களை அமைச்சர் ஒரே நேரத்தில் தெளிவாக கூறுகிறார். அது இல்லாம அவரு புதிய காரியங்களை எழுதினாரு. சொல்றாரு, என்ன விலை, அவருடைய வண்டி ஓட்டி போறவனுடைய பெயர் என்ன, அவனுடைய அப்பா பெயர் என்ன, அவனுக்கு ஏதாவது குற்ற பின்னணிகள் இருக்கு, அவனுடைய ஏதாவது பிரச்சனை உள்ளவனா, இப்படிப்பட்ட பல விஷயங்களையும் அவர் எழுதினாரு. சேகரித்து ஒரே பதிலாக அவர் எழுதினாரு. அவர் கூறுகிறார். இதை கேட்ட உடனே அமைச்சர் எவ்வளவு புத்திசாலி,
மன்னா நம்முடைய அமைச்சர் எவ்வளவு புத்திசாலி அப்படின்னு சொல்லி மிகவும் சந்தோஷமாக சொல்றாரு. மன்னர் நினைச்சுறாரு, ஒண்ணுமே இதை பத்தி ஒண்ணுமே சொல்லாம நினைச்சுறாரு, இப்போது புரிகிறதா உனக்கும் அமைச்சருக்கும் ஏன் சம்பள வித்தியாசம் என்று அப்படின்னு கேட்கிறாரு. அதை கேட்ட உடனே அவன் சிரிச்சுக்கிட்டு, சரிதான், எனக்கு சம்பளம் கொடுத்தது கொடுக்கறதுக்கும் அவருக்கு அமைச்சருக்கு சம்பளம் கொடுக்கறதுல வித்தியாசம் வேறுபாடு எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நினைச்சுறாரு. போற இந்த கதையில இருந்து நீங்க படித்த கருத்து என்ன, உங்களுக்கு புரிந்து கொண்ட கருத்து என்ன? இங்க அமைச்சரை போன்று மிகவும் புத்திசாலியாக நீங்க என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படுத்த வேண்டும். வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்த தவறக்கூடாது. இங்க இருக்கக்கூடிய காவல்காரனுக்கும் அமைச்சருக்குள்ள வித்தியாசம், அமைச்சர் புத்திசாலித்தனமாக ஒவ்வொரு காரியத்தை செய்கிறார். இந்த கதையில் நாம் படித்ததை போன்று இந்த அமைச்சரை போன்று மிகவும் புத்திசாலித்தனமாக நீங்கள் இருப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். இதனுடைய தொடர் செயல்பாடாக இந்த கதையை நீங்கள் மீண்டும் ஒன்றோ இரண்டோ முறை நன்றாக வாசிக்க வேண்டும். நன்றாக நல்ல சப்தத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், வாசிக்க வேண்டும். ஒரு நல்ல சப்தமாக வாசித்து அதை இதனுடைய கருத்தை புரிந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். மேலும் உரையாடல் பகுதியை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் ஒரு நாடகம் போன்று ஒரு தனியார் நடிப்பாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நடிக்க வேண்டும். அதாவது இந்த கதையிலேயே ஒரு நீங்கள் மட்டுமே என்ன செய்யணும், மன்னராகவும் காவல்காரனாகவும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நடிக்க வேண்டும். அந்த உரையாடலை மனதிலாக்கி படித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நடிக்க வேண்டும். நடிப்பீங்களா? நடித்து அதை வீடியோ செய்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் உங்கள் டீச்சர்ஸுக்கு அனுப்பி கொடுங்க. அதே போல் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய புத்தகங்களை நீங்கள் வாசிக்க வேண்டும். அதில் இருக்கக்கூடிய இதே போன்ற சிறிய கதைகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் கதையாக கூறி அதை வீடியோ செய்து நீங்கள் உங்களுடைய ஆசிரியர்களுக்கு அனுப்பி கொடுக்கும். அன்பு குழந்தைகளே, நாம் தற்போது படித்தோம் மன்னரை பற்றியுள்ள கதையை படித்தோம், அடுத்தன அதே மாதிரி நீங்கள் நிறைய கதைகள் கேட்டிருக்கிறதுல ஒரு கதை வந்து மிகவும் பிரபலமான ஒரு கதை, எனது பரமார்த்த குரு அப்படிங்கக்கூடிய ஒரு குருவின் கதையை பற்றி நீங்கள் எழுதியிருக்கீங்க, படிச்சிருக்கீங்க, அப்படித்தானே? பரமார்த்த குருவும் அவருடைய சீடர்களும் செய்யக்கூடிய செயல்பாடுகள் நமக்கு சிந்தனையை தூண்டக்கூடிய விதத்திலும் நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவும் மிகவும் நகைச்சுவையாக அமைந்துள்ள கதைகள். பரமார்த்த குருவை போன்று பண்டைய காலத்தில் குருக்கள் இருந்தார்கள். குருக்கள், சாமியார்கள் போன்றவர்கள் தங்களுடைய மாணவர்களை கற்பிப்பதற்காக ஒவ்வொரு இடங்களிலும் இருந்தார்கள். பண்டைய காலத்தில் குழந்தைகளை ஒரு குறிப்பிட்ட வயது வந்தவுடன் இந்த குருக்களிடம் கொண்டு பெற்றோர்கள் சேர்ப்பார்கள். அது மன்னருடைய குழந்தைகள் முதல் செல்வந்தர்கள் குழந்தைகள் முதல் சிறிய ஏழை எளியவர்களின் குழந்தைகள் வரை அவர்களிடம் கல்வி கற்பார்கள். அந்த குருக்கள் அல்லது சாமியார்கள் என்ன செய்வார்கள், இவர்களுக்கு நற்செயல்களையும் பல்வேறு விதமான செயல்பாடுகளையும் எல்லா காரியங்களையும் இவர்களுக்கு கற்பித்துக் கொடுப்பார்கள். விளையாட்டு, வீர விளையாட்டுகள், நல்ல செய்திகள், விவசாயம் போன்று எல்லா காரியங்களையும் இந்த குருக்கள் மாணவர்களுக்கு கற்பித்துக் கொடுப்பார்கள். அத்துடன் இவர்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்களை எப்படி செய்ய வேண்டும் என்ற செயல்பாடுகளையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு சாமியாரும் அவருடைய சீடரும் இருக்கக்கூடிய ஒரு கதையை தான் நாம் என்ன செய்யப்படுகிறோம், இந்த பாட புத்தகத்தில் நாம் இன்று நாம் படிக்க இருக்கின்றோம். யானை சாமியும் பாகச்சாமியும் என்ற தலைப்பில் அமைந்துள்ள கதையை தான் நாம் வாசிக்க இருக்கின்றோம். நீங்களும் பாட புத்தகத்தை எடுத்து என்னோடு மிகவும் சப்தமாக தெளிவாக வாசிக்கவும். வாசிப்போமா? எல்லாம் தயாராக இருக்கீங்களா? யானை சாமியும் பாகச்சாமியும். ஒரு சாமியார் சீடர்களுக்கு உபதேசம் செய்தார். கடவுள் அங்கிங்கெனாதபடி எங்கும் இருக்கிறார். எல்லா உயிர்களும் இறைவன் அம்சம். எனவே எல்லா உயிர்களையும் கடவுளாக கருதி வழிபட வேண்டும். உபதேசம் கேட்ட சீடர் ஒருவன் ஒரு நாள் கடை வீதிக்கு சென்றான். எதிரே கோயில் யானை ஒன்று மதம் பிடித்து ஓடி வந்தது. பாகனோ யானையை கட்டுப்படுத்த முடியாமல் பின்னால் ஓடி வந்த மக்களை எச்சரித்தான். சீடனோ யானையை கண்டதும் குரு
கூறியபடி கடவுள் யானை வடிவில் வருகிறது என்று கை கூப்பிக்கொண்டு யானையின் அருகில் சென்றார். பாகனோ, யானை மதம் பிடித்து வருகிறது, நெருங்காதீர்கள் என்று எச்சரித்தார். சீடனோ பாகன் கூறியதை பொருட்படுத்தவில்லை. யானை சீடனை தூக்கி எடுத்து வீசியது. விழுந்து எழுந்த சீடன் நொண்டிக்கொண்டே மடத்துக்கு சென்று குருவிடம் நடந்ததை கூறினான். அதற்கு அவர் சொன்னார், யானை சாமியை நீ கடவுளாக கருதி வணங்கியது சரி, ஆனால் பாகன் உருவில் வந்த சாமியின் எச்சரிக்கையை நீ அலட்சியம் செய்யலாமோ? பாகசாமியின் பேச்சை கேளாததால் நீ இந்த கஷ்டத்தை அனுபவிக்கத்தான் வேண்டும். அருகில் இருந்தவர்களெல்லாம் கொல்லென்று சிரித்தார்கள். கதை வாசிங்களா, கதை கேட்டீங்களா, நல்லா இருக்கா? மிகவும் மிகவும் நமக்கு சிந்தனையை தூண்டக்கூடிய கதை. அப்படித்தானே, இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கிறார், ஆனால் இடத்திற்கு ஏற்றபடி நாம் இறைவனை காண வேண்டும், இறைவனை வழிபட வேண்டும் என்று மிகப்பெரிய சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு கதை. அதே போல் ஒரு செயலை கேட்டு அதனுடைய உட்கருத்தையும் நாம் புரிந்து கொண்டு நாம் செயல்பட வேண்டும் என்ற மிகப்பெரிய சிந்தனையை நமக்கு இந்த கதை தருகிறது. நீங்க என்ன செய்ய வேண்டும், இந்த கதையை தெளிவாக வாசித்து இந்த கதையை நீங்கள் கதையாக சொல்ல வேண்டும். கதையாக சொல்லி வீடியோ எடுத்து உங்களுடைய ஆசிரியருக்கு அனுப்பி கொடுக்க வேண்டும். அன்பு குழந்தைகளே, இன்றைய வகுப்பில் நாம் இரண்டு கதைகள் வாசித்தோம். இப்பொழுது புரிகிறதா என்ற தலைப்பில் உள்ள ஒரு மன்னர் கதையும், யானை சாமியும் பாகசாமியும் என்ற தலைப்பில் உள்ள குரு சீடர்கள் பற்றிய ஒரு கதையும் வாசித்தோம். கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எல்லாருக்கும் பிடித்திருக்கலாம். சரி, இப்படிப்பட்ட கதைகள் நிறைய கதை நீங்க எழுதியிருப்பீங்க, நீங்க படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, வாசித்திருப்பீர்கள். சரிதானே, நீங்க இப்ப செய்ய போறது உங்களுக்கு தெரிந்த, நீங்கள் கேட்ட, உங்களுக்கு விருப்பமான கதைகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எழுதி ஒரு தொகுப்பாக உருவாக்க வேண்டும். ஒரு கதை தொகுப்பு உருவாக்க வேண்டும், அதற்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும். இந்த கதை தொகுப்பில் நீங்கள் சொந்தமாக ஒரு கதை உருவாக்கி அதையும் நீங்கள் உட்படுத்தி என்ன செய்ய வேண்டும், உங்களுடைய ஆசிரியருக்கு அந்த கதை தொகுப்பை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அனுப்பி கொடுக்க வேண்டும். மேலும் புதிய கதைகளை வாசிப்பதற்காக முயற்சிக்க வேண்டும். வாசிப்பு பழக்கத்தை மிக சிறப்பாக செய்வதற்கு இந்த கதைகளை வாசிப்பது நமக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.